ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம் என்னோட பேர் வந்து பிரியா நான் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்கிறேங்க நான் இன்றைக்கி ஒரு தகவல் சொல்ல வரேங்க என்ன தகவல்னா இப்போ எங்கள் கூட பிறந்த ஒரு அண்ணா இருக்காருங்க அவர் வந்து சென்னையில் இருக்கிறாரு இங்கே வந்துருக்காரு அவர் பார்த்திங்கன்னா மெயினாக மெயினாக என்னென்னா சாப்பாடு தாங்க மெயினாக சொல்கிறாருங்க நாங்கள் கோயம்புத்தூருங்க சாப்பாடு தாங்க மெயினாக சொல்கிறாருங்க என்னன்னா நான் சொல்லுவேங்க அண்ணா சாப்பிட்ணா அப்படின்னு சொல்லுவேங்க கொஞ்சம் மிச்சமாகிடுச்சு அண்ணா கொஞ்சமாக மிச்சமாகிடுச்சு சாப்பிடுனா வேஸ்ட்டாக போயிடணும் அப்படின்னு நான் சொல்லுவேங்க அண்ணா கூட்டம் அண்ணா வந்துட்டு என்ன சொல்லுவார்னா சாப்பாடு வேஸ்ட்டாக போகாது பாப்பா அதே சா வயதுக்கு அதிகம் மேலே அதிகமாக இருந்தால் சாப்பிடக்கூடாது பாப்பா ஏன்னா சாப்பிடக்கூடாது அப்படின்னு கேட்டால் சாப்பாடு வேஸ்ட்டாக போயிடுமேண்ணா செஞ்சு வச்சது அப்படின்னு நான் சொல்லுவேங்க அவர் என்ன சொல்லுவார்னா வயிற்றுக்கு மேலே கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்டாலும் சாப்பாடு வேஸ்ட்டாக போகாது பாப்பா நம்ம தான் வேஸ்ட்டாக போவோம்னு சொல்லுவாருங்க ஒரு பீஸு ஒரு பருக்கல் அதிகமாக சாப்பிட்டா நம்ம வேஸ்ட்டாக போயிடுவாங்களாமாங்க மெயினாக அதை தான் சொல்லுவாருங்க அது என்ன சொல்லுவாருன்னா சாப்பாடு அதிகமாக சாப்பிடாத பார்ப்பான் உடம்புக்கு நல்லது இல்லை அளவாக சாப்பிட்டுக்கு பாப்பா அப்போ தான் உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லுவாருங்க எனக்கு என்னென்னா என்ன இப்படி சொல்கிறாருன்னு நினச்சிட்டு நானும் என்ன இப்படி சொல்கிறாரு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேங்க ஏன்னா நாங்கள்லாம் தோட்டங்காரில் பாடுபடுறோங்க அவர் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்றதுனா ஆஃபீஸ் வேலைக்கு போகிறவங்களாந்தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்லாங்க நாங்கள் வெள்ள தோட்டத்தில் பாடுபடுறதுனாலங்க அதிகமாக சாப்பிட்டா தான ஜீனமாக சொல்லிட்டு ஏங்கண்ணா நீங்கள் ஆஃபீஸ் வேலைக்கு போகிறீங்க எழுதுற வேலைக்கு போயிட்டு இருக்கிறீங்க நீங்கள் என்னை சாப்பிட்டா நடக்க மாட்டேங்க கொண்டு மாட்டேங்க அது வந்துட்டு எங்களுக்கு பசிக்காதில்லைண்ணா எங்களுக்கு அப்படி ஏ நமக்கு பார்த்தீங்கன்னா தோட்டங்கால் ஓனக்கு சாப்பிட்டு போய் என்ன பண்ணுறது உழைக்க முடியாதுல்லங்கண்ணா அப்படின்னா கோவப்படுவாருங்க இல்லை பாப்பா நீ எப்படி வேணாம் சாப்பிட்டுக்கோ எனக்கு பிரச்சனை கிடையாது ஏன்னா வந்துட்டு கம்மியாக சாப்பிட்டாதான் பாப்பா நல்லது அப்படின் பாருங்க சரிண்ணா சொல்லிட்டு அது சொன்னாருங்க என்ன சொன்னால் சளி பிடிக்கிறக்கும் கூட நல்லதுங்களாமாங்க நமக்கு இந்த விஷயம் தெரியாதில்லங்க சளி பிடிக்கிறதுக்கு நல்லதானாண்ணா ஆமாம் பாருங்க நைட் நேரத்தில் இந்த பப்பாளியுமே வெள்ளரிக்காய் சாட்டு போட்டு படுத்துக்கும் பாருங்க என்னன்னா இத்தனை இதை சாப்பிட்டு தூங்கும் என்னென்னா பண்ணுறது என்னென்னா சத்து இருக்குது எப்படின்னா மெ மெட்ராஸ் வரைக்கும் போய் பஸ்ஸில் போயிட்டு வேலைக்கு போய்ட்டு இப்படி சாப்பிட்டின்னு என்னென்னா வண்டறோன்னு நானும் எங்கள் அம்மா அத்தாவும் அப்பனும் பேசுவோங்க அண்ணனே அவர் பொறுப்படுத்துக்க மாட்டாருங்க எதுவுமே எடுத்து இல்லை இப்படி தான் சாப்பிடணுமா அம்மா அப்பா பாப்பா சொல்கிற கேளுவாப்பா அப்படின்னு சொல்லுவாருங்க நான் என்னன்னா இப்படி பண்ணுறேன்னு நினச்சி அப்புறம் பார்த்தா நாங்களாம் ஏழு மணி வரைக்கும் தூங்குதுங்களாம் அவர் நாலு மணிக்கு எழுந்திரிச்சி வாருங்க எழுந்திரிச்சி எந்திரிச்சு என்ன எக்ஸசைஸ் எல்லாம் அந்த ஸ்கிப்பிங்கு அது இதுன்னு பண்ணுவாருங்க எல்லாம் ஆக்டிவாக தான் இருக்கிறாருங்க நாங்கள் தான் எல்லாம் சாட்டு போட்டு காட்டு மே இது வேலைக்கு போனோம் மாதிரி சுறுசுறுப்பாக இருக்க முடியலைங்க கம்மி கம்மியாக தான் சாப்பிட்றாருங்க ஏன்னா சுறுசுறுப்பாக்குறாருங்க எனக்கு ஆச்சரியம் தானுங்க அம்மா அப்பாவும் கூட சொல்லுங்க பக்கத்து வீட்டுக்காரர்கிட்டலாம் சொல்லுவாருங்க நல்லா ஆக்டிவாக இருக்கா கம்மியாக சாப்பிடுங்க அப்போ தான் ஆக்டிவாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாருங்க நான் என்ன பண்ணுறேன்னா நான் ஏன்னா பசிக்காதான்னு கேட்டால் இல்லை பசிச்சா நீங்கள் சாப்பாடு கொஞ்சமாக சாப்பிட்டு வெள்ளரிக்காயோ பப்பாயோ கொஞ்சமாக எடுத்துக்கோ அது நல்லது அப்படின்னு சொல்லுவாருங்க நீங்கள் எப்படி சாப்பிடுவோ சாப்பிடுவாப்பா ஏன்னா நான் என்னை வந்து நான் உன்னை கம்பளெல்லாம் பண்ணல உன்ற பிரியுந்தேன் உன்ற பிரியந்தான் பாப்பா என்ன நல்லா இதில் தலையுள்ள அப்படின்னு பாருங்க சரி அண்ணன் நல்லதுக்கு தானே சொல்கிறாருன்னு நானும் ஒரு ஒரு வாரம் சாப்பிட்டு பார்த்துங்க சூப்பராக இருக்குதுங்க உடம்பு உடம்பு நல்லா இருக்குதுங்க ஆக்டிவாக இருக்குதுங்க நானே என்ற நன் ஃப்ரெண்டு கூட்டெல்லாம் ஃபுல்லாக யோசனை எல்லாத்துக்கிட்டே நான் சொல்லி போட்டுனுங்க நல்லா இருக்குதுங்க உடம்பு ஆக்டிவாக இருக்குதுங்க அண்ணன் சொல்கிற அப்படின்னு கேட் பண்ணு வச்சுங்க நல்லா சுறுசுறு சுறுசுறுன்னு இருக்குதுங்க எந்த நேரமும் சுறுசுறுப்பாக தான் இருக்குதுங்க காட்டு விலை தான் செய்கிறோங்க நாங்கள் எத்தனை சாப்பாடு சாப்பிட்டு போட்டுங்க வெள்ளுரிக்க அதே மீதும் சாப்பிட்டு தான் செய்யுங்கனாலும் சுறுசுறுசுறுன்னு இருக்குதுங்க நீங்களும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கங்க உடம்பு நல்லா சுறுசுறுப்பாக வச்சுக்குங்க கம்மியாக சாப்பிட்டா உடம்ப சுறுசுறுப்பாக்குங்க நல்ல விஷயந்தான் அண்ணன் சொல்லியிருக்கிறாருங்க நானும் பாலா பண்ணிட்டு தான் இருக்கிறேனுங்க நீங்களும் பாலோ பண்ணி செய் வெற்றி அடையுங்க சேர்ந்துங்க வணக்கட்டுங்களா எல்லாம் செஞ்சு இது பண்ணுங்க எல்லோரும் பாலோ பண்ணுங்க கோயம்புத்தூர் வணக்கங்க எல்லாத்துக்கும் வணக்கங்கோ வணக்கங்க